முதலில் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள். நமது மரியாதைக்குரிய சட்ட மாமேதை, நமக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்த மரியாதைக்குரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறதோ, காங்கிரஸ் கட்சி, பல ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்தாலும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. இவர்களும் அதை பெரிதாக வலியுறுத்தவும் இல்லை. ஆனால் அவரின் அருமை பெருமைகளை அறிந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், எனது புனித நூல் எது என்றால் அது பாபா சாஹேப் அம்பேத்கர் இயற்றிய இந்த அரசியலமைப்பு சட்ட நூல்தான் என்று பார்லிமெண்ட்லேயே சொன்னார். ஆக அவருக்கு பெருமை சேர்ப்பதில் எப்பொழுதுமே நாங்கள் பெருமை கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வியில் மேம்பட வேண்டும் என்று நினைத்ததற்காக வெளிநாடுகளில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்குவதற்கு அவர் சென்று படித்த வீட்டையே வாங்கி அதை ஏழை எளிய மாணவர்கள் தங்குவதற்கு இல்லமாக பரிசளித்தவர் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஆக இன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆக பலதரப்பட்ட மக்களும் ஆதரவு தரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். டிவி சீரியலில் நடித்தது யாருப்பா? சினிமாவில் நடித்தது யார்? அவர் தான் டிவி சீரியலில் நடித்து பிரபலமானார். அந்த நினப்பில் பேசுகிறாரான்னு தெரில. சூர்யா அப்படின்னு நடிச்சுட்டு பிரபலமானார். மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நடிக்க வேண்டிய அவசியமில்லை. துடிப்புடன் அவர் இந்த வயதிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் ஏன் இப்படி திசை மாறி போய்கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவர்களின் தந்தை கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் இன்று மோடி அவர்களை பாராட்டி இருப்பார். இவ்வளவு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, பலதரப்பட்ட மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று பாராட்டி இருப்பார். இவர் தான் திசை தெரியாமல் எதையோ பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், எல்லா பத்தாண்டு திட்டங்களின் நீட்சி என்றுதான் அதை சொல்லியிருக்காங்க. முத்ரா வங்கி கடன் திட்டத்தை 20 லட்சமாக நாங்கள் ஏற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி வருகிறேன், காங்கிரஸில் 1 வருஷத்துக்கு 1 லட்சம் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் 1 மாதத்திற்கு பெண்கள் 1 லட்சம் சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களுக்கு வழிவகை செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். இன்று 3 கோடி மக்களை, லட்சாதி பெண்களை, குறிப்பாக பெண்களை லட்சாதிபதி ஆக்குவோம் என்று ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பெண்களுக்கான அத்தனை திட்டங்களும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் இப்போ நீங்கள் வந்து எங்களதில் தான் பத்திரம், நல்ல பத்திரம், அதாவது நீங்கள் பத்திரமாக உள்ளே பூட்டி வைத்துக் கொள்ள வைக்கக்கூடிய பத்திரம்தான். வளர்ச்சி திட்டம் எதிர்க்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி இலவசமாக மின்சாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாருங்க. இந்த நாட்டின் வளர்ச்சி, விவசாயத்தின் வளர்ச்சி, இந்த தொழிலின் வளர்ச்சி, வியாபாரிகளின் வளர்ச்சி, வணிகத்தின் வளர்ச்சி எல்லாம் மின்சாரத்தில் இருக்குது. நீங்கள் சில யூனிட் மின்சாரத்தை கொடுத்துட்டு நாங்கள் இலவச மின்சாரம்னு சொல்கிறீங்க. ஆனால் விஞ்ஞானபூர்வமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த மின்சாரத்தின் மூலம் நீங்கள் லாபமும் அடையலாம், நாங்கள் இலவசமாகவும் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுக்கிறது எல்லாமே அடிப்படையில் பலமான வருங்கால வளர்ச்சிக்கான திட்டங்கள். நீங்கள் கொடுப்பது அடிப்படையில் பலவீனமான வளர்ச்சிக்கான திட்டங்கள் இல்லாமல் அந்தந்த நேரத்திற்கு ஏமாற்றும் திட்டங்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இல்லை, மாநிலங்களின் உரிமை பாதிக்கப்படாது. ஏனென்றால் இது பார்லிமெண்ட் தேர்தல், எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க. இன்னொன்று, மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேர்தலுக்காகும் செலவு. இந்த செலவு கால விரயம், இப்போ ஒரு இடைத்தேர்தல் வந்ததுன்னா எல்லாரோட கவனம் அதுக்குள்ளே போயிடுது. அப்போ மக்களுக்கான திட்டங்கள், உதாரணத்திற்கு நல்ல திட்டத்தை செயலாற்றி கொண்டிருப்போம், தேர்தல் வந்ததுனால் 2-3 மாதத்துக்கு அதை அறிவிக்க முடியாது. ஆக தொடர்ந்து மக்களுக்கான தேர்தல்கள் மக்களுக்காக தவிர அரசியல்வாதிகளுக்காக அல்ல. ஆக மக்களுக்காக தேர்தல் இருக்கும் பொழுது மக்களுக்கான தேர்தலாக அது நடைபெறுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இவங்க தேர்தலுக்கு தேர்தல் ஏமாற்றி கொண்டிருக்கலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று கொடுக்கலாம் என்று இருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய பொய்யை திமுக சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க அவ்வளோதான். அதாவது அவங்க ஏன் பொய் சொல்லணும்ப்பா? எல்லாம் அதிகாரப்பூர்வமாக திட்டங்களில் இருக்கிறது. என்னமோ இவங்க சுத்தமாக உண்மை சொல்லி கொண்டிருக்கா? தான் நேற்று 2-3 கேள்வி கேட்டேன். நீட்டு முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னது பொய்யா மெய்யா? ஆ மாதிரி ஒன்றுனா நான் கேட்க ஆரம்பிக்க முடியும்.
எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அப்புறம் சில பேர் மட்டும் செலக்ட் பண்ணீங்க, இது பொய்யா மெய்யா சொல்லிட்டே போலாம். பொய் 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 தகுதி இல்லை பெண்கள்.